மோட்ச பயணம் இன்று. இன்றைய தின தியானத்தின் தலைப்பு பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20. ஒரு பட்டணத்தில் வசித்த பக்தியுள்ள ஒரு சகோதரன் தேவனுக்கு சாட்சி பகரும் விதமாக தன் மேலாடையின் முன்னும் பின்னும் வசன அட்டைகளை தொங்கவிட்டு வீதிகளில் செல்வார். இது நிமித்தமாய் அந்த பட்டணத்தின் பல இடங்களிலும் இவர் பைத்தியம் என்று அழைக்கும் அளவிற்கு கேலிக்குரியவராய் மாறினார். சில வருடங்களுக்கு பிறகு வசனங்களுக்கு பதிலாய் தன் ஆடையின் முன்பகுதியில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் என்ற வார்த்தையை பெரிதாக எழுதியிருந்தார். தன் முதுகுப்புறத்தில் நீங்கள் யாருக்கு பைத்தியம் என்ற வாசகத்தை பெரிதாக எழுதியிருந்தார். இப்போது அவரை கேலி செய்தவர்கள் இந்த கேள்விக்கு பதில் தர முடியாமல் யோசிக்கலாயினர். இவ்வுலகம் புகழும் பட்டத்தை விட கிறிஸ்துவின் பைத்தியக்காரன் என்ற பட்டமே நமக்கு சால சிறந்ததாகும். ஆம், பவுல் சென்ற இடமெல்லாம் ஜனங்கள் அவருக்கு பைத்தியக்காரன் என்ற பட்டத்தை சூட்டியே அவரை புறக்கணித்தனர். ஆனால் அது ஒன்றும் அவரை மனமடிய செய்யவில்லை. ஏனென்றால் தன் எஜமானாகிய இயேசுவைப் போலவே அவர் இந்த உலக புகழ்ச்சிக்கும் ஆசைகளுக்கும் மறித்துவிட்டார். ஆம், கிறிஸ்துவுக்கு பைத்தியமாயிருந்திட நமக்கு விருப்பமில்லை என்றால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு உலகத்திற்கே பைத்தியமாய் மாறுவோம் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் என்றைக்காவது மிக மோசமான அளவில் இழிவுபடுத்தப்பட்டு அவதூறான வார்த்தைகளால் வையப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் சிலுவையை ஏற்றுக்கொண்டவராயிருந்தால் உங்களை அவதூறாய் குற்றம் சாட்டினவர்களை அதே துணியில் நீங்களும் எதிர்பேசாதிருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நாவை கட்டுவதற்கு மனப்பூர்வமாய் இடம் கொடுங்கள். நம்மிடம் வெறுப்பை காட்டியவர்களுக்கு அன்பு நிறைந்த வார்த்தைகளையும், சபித்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும், கசந்து பேசினவர்களுக்கு தயவு நிறைந்த வார்த்தைகளையும் பேசுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மூலம் செயல்படுவார். கிறிஸ்தவம் பேசி பேசி மழுங்கடிக்கப்பட்டு போயிற்று. ஆகவே வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மூலமே உயிர் பெற வேண்டும். ஆகவே அவதூறான வார்த்தைகளின் மத்தியிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்டுவோம். உலகத்தின் கண்களுக்கு நாம் பைத்தியங்களாய் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்களே. இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: 1000 பேர் அமர்ந்து ஜெபிக்க மற்றும் நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்தும்படி கட்டிவரும் ஜெபக்கூடாரத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போமா?